குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். அதுல வந்து ஒரே லைன்ல சொல்றதா இருந்தா என்ன தெரியுங்களா, கிருஷ்ணர் வந்து நம்முடைய தமிழ்நாட்டுடைய மருமகன். இந்திய இலக்கியத்திலும் இருக்கிறது, தென்னிந்திய இலக்கியத்திலும் இருக்கிறது. கண்ணன் நப்பிண்ணை என்பவளை கடன் மணந்து கொண்டான். அப்ப அந்த நப்பிண்ணையுடைய ஒரிஜினல் பெயர் என்னன்னா உபகேசி என்று சங்கத்தமிழ் நூல்களிலேயே இருக்கிறது. வடமதுரையோ அல்லது துவாரகையில் இருந்தோ 365 குடும்பங்கள் மதுரைக்கு குடிபெயர்ந்திருக்கின்றன. துவாராவதி துவாரகையுடைய கோமகனான கிருஷ்ணன் இரண்டாவது சங்கத்தின் போது வந்திருக்கிறான் என்று நக்கீரரே எழுதியிருக்கிறார். பாரிவள்ளல் கேள்விப்பட்டிருப்பீங்க, அவன் வேலி. கிருஷ்ணருடைய ஃபேமிலியோடு அவங்களுக்கு சம்பந்தம் இருக்கு. இன்றைக்கும் பாருங்கள், பொங்கலுக்கு தமிழ்நாட்டில் எவிடென்ஸே கிடையாது. எந்த அரசனும் பொங்கல் கொண்டாடினதாக எதுலேயுமே நம்மளுக்கு நூல்களில் வராது, கல்வெட்டு கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்போ எப்படி பொங்கல் வந்தது? கிருஷ்ணருடைய பிறந்த தினத்தை சில பேர் அஷ்டமியில் கொண்டாடுவார்கள், சில பேர் அவர் பிறந்த நட்சத்திரமான ரோஹிணியில் வந்து கொண்டாடுவாங்க. இதை பற்றிலாம் நிறைய நூல்கள்லாம் கூட உங்களுக்கு எழுதியிருக்கோம். அதை பார்த்தீங்கன்னாக்கா இந்த அஷ்டமிங்கிற அந்த பிறந்த நேரம் இருக்கு இல்லைங்களா, அதாவது அவர் தேய்பிரை அஷ்டமியில் ஆவணி மாதம் அவர் வந்து ராத்திரி வந்து சந்திரன் உதயமாகுது அந்த டைத்தில் தான் அவர் வந்து பிறக்கிறாரு. அதனால் அந்த அஷ்டமியில் தான் கொண்டாடணும் அப்படின்னு ஒரு தரப்பினர், சில பேருக்கு என்னென்னா நம்ம ரோஹிணியில் தான் கொண்டாடணும் அப்படின்னு ரோஹிணி நட்சத்திரத்தில் ஆரம்பிப்பாங்க. இது ஏன் இப்படி வரணும்னு நீங்கள் கேட்கலாம். இதுக்கு பின்னாடி சில காரணங்கள் இருக்குது. அதாவது அஷ்டமியில் வந்து கொண்டாடினாக்க விரதம் இருக்கணும், அந்த மாதிரி விரதம் இருந்து நம்ம வந்து அந்த கொண்டாடினால் மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு இதை சுத்தை என்பாங்க. அதே மாதிரி இந்த ரோஹிணியிலனாக்க இது வந்து சுவாமியுடைய பிறந்த நாள், அதை வந்து நாம் கொண்டாட வேண்டிய ஒன்று. அது வந்து சுவாமி வந்து நல்லா அவர் நல்லா வந்து அவரை பற்றி நம்ம பேசுகிறோம், அவரை நாம் வந்து புகழ்கிறோம் என்றால் உலகமே நன்றாக இருக்கும் அப்படிங்கிற எண்ணத்தில் கொண்டாடுறவங்க ரோஹிணியில் பண்ணுறாங்க. அதனால் இந்த மாறுதல் வருது. இந்த தடவையும் பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை வந்து கோகுல அஷ்டமி, அன்றைக்கு அஷ்டமி இருக்கிறது. அப்போ வந்து கிருத்திகையும் வரலாம், ரோஹிணியும் வரலாம், அடுத்தடுத்த நட்சத்திரங்களாக. ஆனால் இந்த கிருஷ்ண ஸ்ரீ ஜெயந்தின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. கோகுல அஷ்டமின்னு சில பேர் சொல்கிறவங்க அஷ்டமியில் கொண்டாடுவாங்க, ஸ்ரீ ஜெயந்தி கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னு சொல்கிறவங்க அந்த நட்சத்திரத்தில் கொண்டாடுவாங்க. அப்போ அஷ்டமி போயிருக்கோம், இல்லாமல் கூட இருக்கலாம், நவமி தசமி கூட வரலாம். ஸோ அவங்களுடைய பாரம்பரியத்தில் இந்த மாதிரி சிலதை வச்சுட்டு கொண்டாடுறாங்க. அதனால் இந்த மாறுதல்கள் வருது. அதில் வந்து ஒரே லைனில் சொல்கிறதா இருந்தால் என்ன தெரியுங்களா, கிருஷ்ணர் வந்து நம்முடைய தமிழ்நாட்டுடைய மருமகன். மருமகன்னா நம்ம தமிழ்நாட்டு பெண்ணை அவர் மணந்து கொண்டார். அது எப்படி அப்படின்னு வந்து நீங்கள் கேட்டிங்கன்னாக்கா, இவர் வந்து ஆயர் குலத்தைச் சேர்ந்தவர் கிருஷ்ணர். அவர் தமிழ்நாட்டுக்கு பல முறை வந்திருக்கிறார். அதுக்கு வந்து ஆதாரம் வந்து நம்மளுக்கு மகாபாரதத்திலே இருக்கிறது. அதில் ஒரு முறை அவர் வந்த பொழுது இங்கே உள்ள ஒரு ஆயர் பெண், அவங்க வந்து நிறைய ஆணிரைகள்லாம் வச்சுருக்குறவங்க, அந்த பெண்ணை அந்த ஏறு தழுவுதல் ஏழு மாடுகளை அவர் வந்து அடக்கி அவளை வந்து திருமணம் செய்து கொண்டார். அந்த ஜீவகசிந்தாமணியிலேயே அந்த ஒரு நந்தகோன் ஒருத்தர் வருவார், அவருடைய ஆணிரையெல்லாம் தொலைஞ்சு போயிடும். அவருக்கு ஒரு பெண், அவர் பேர் கோவிந்தைன்னு பேர். அவளுக்கு அவர் சொல்வார், என்னுடைய ஆணிரைகளை யார் வந்து மீட்டு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு என்னோடய பெண்ணை திருமணம் செய்து கொடுக்கிறேன். அந்த நாளில் ஆயர் குலத்தில் இதுதான் வழக்கம். அப்போ அந்த கண்ணன் நப்பிண்ணே என்ற தமிழ்நாட்டு பெண்ணை மணந்து கொண்டார். ஆழ்வார் பாசுரங்களிலேயே இது வருது. மென்தோழி காரணமாக ஏழு ஏறுகளை வந்து கிருஷ்ணன் அடக்கி நப்பிண்ணியை மணந்து கொண்டார். அது மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் சொல்லலை, அப்போ தமிழ்நாட்டில் மட்டும் இது இருக்கே, வட இந்தியாவில் யாருமே இதை சொல்லலையே, எந்த நூலிலையும் இல்லைன்னா சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்ட ஒரு புராணம், அதற்கு பேர் வந்து பாகவத புராணம்னு பேர். அதில் வந்து ஒரு இடம் வரும், இந்த பாண்டவர்களோட மனைவி வந்து திரௌபதி இருக்கிறா இல்லையா, அவள் வந்து கிருஷ்ணருடைய மனைவிகளை வந்து ஒரு தடவை மீட் பண்ணுவான். அப்போ வந்து ஒவ்வொருத்தரையும் கேட்பாள், நீங்கள் எப்பொழுது எப்படி கண்ணனை கல்யாணம் பண்ணிட்டீங்க? அப்போ ருக்மிணி சத்யபாமா ஒவ்வொருத்தரும் கதை சொல்கிறப்ப தாங்கள் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணுன்றப்ப அதில் ஒருத்தி சத்யா என்ற பெயர். அவள் சொல்கிறா, இப்போ நம்ம எப்படி நப்பிண்ணை கதையில் வருதோ அதே மாதிரி ஏழு மாடுகளை அந்த கண்ணன் அடக்கி நன்றாக கட்டி போட்டுட்டு அதற்கு பிறகு என்னை மணந்து கொண்டார். ஆகவே வட இந்திய இலக்கியத்திலும் இருக்கிறது, தென்னிந்திய இலக்கியத்திலும் இருக்கிறது,
கண்ணன் நப்பிண்ணை என்பவளை கடன் மணந்து கொண்டாள். கடைசியாக ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். சங்க புலவர், அவர் பேர் வந்து நல்கூர் வேள்வியார்னு பேர். அவர் வந்து சொல்வார், அங்கே வடமதுரை இருக்கு இல்லையா, வடமதுரையில் கண்ணன் எப்படி வந்து கல்யாணம் பண்ணிட்டானோ அதே மாதிரி இங்கே தென்மதுரையில் திருவள்ளுவர். அப்போ அவர் சொல்ல வர்றார், என்ன சொல்ல வர்றார்னா, உப்பக்க நோக்கி உபகேசி தோல் மணர்ந்தான் உத்தர மதுரைக்கு அச்சு. அப்படின்னா உப்பக்கம்னா மாடோட முதுகு, அந்த முதுகை அணைத்து, அந்த முதுகை அடக்கி, மாட்டை அடக்கி உபகேசி என்பவளை மணந்தவன் உத்தர மதுரை என சொல்லப்படும் வடமதுரைக்கு அவன் அச்சு போன்றவன். அப்போ அந்த நப்பிண்ணையுடைய ஒரிஜினல் பேர் என்னன்னா உபகேசி என்று சங்கத்தமிழ் நூல்களிலேயே இருக்கிறது. இவங்க ரெண்டு பேருக்கும் பிறந்த குழந்தைய அந்த பொண்ணு பேர் பாண்டையான்னு பேர். இதை நான் சொல்ல, கிரேக்க ஆராய்ச்சியாளர், வரலாற்று ஆய்வாளர் மெகஸ்தனிஸ் என்பவர், அவர் வந்து நம் நாட்டுக்கு வந்து நம்மளுடைய இந்திய சரித்திரத்தை எழுதுகிறார். அந்த புத்தகத்தின் பெயர் இண்டிகா என்ற பெயர். கண்ணனுக்கு பிறந்த அந்த பெண் பாண்டையா என்பவளை தென்தமிழ்நாட்டில்தான் ஒரு அரசனுக்கு அவள் மணமுடித்து கொடுத்தார். அது மட்டுமல்ல, மணம் முடித்ததோடு அவளுக்கு எல்லாம் பார்த்துக்கிறதுக்காக தன்னுடைய ஊரான மதுரையோ இல்லாட்டம் அந்த வடமதுரை இல்லாட்ட குத்வாரைக்கையோ அங்கிருந்து வருஷத்தில் 365 நாள் இருக்குன்னா 365 நாளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் அப்படின்னு 365 குடும்பங்களை அந்த இடத்தில் வந்து அவர் செட்டில் டவுன் பண்ணுறார். அவங்களோட வேலை என்னென்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குடும்பமும் அந்த பாண்டையாவோட அரச குடும்பத்துக்கு வேண்டிய பால் தயிர் எல்லாவற்றையும் கொடுக்க வேண்டும். இதற்கு ஏற்றாற்போல் சிலப்பதிகாரத்தில் ஆய்ச்சியர் குறவையில் வருது. அந்த ஆய்ச்சியர் குறவையில் அந்த மாதிரி என்ற அந்த ஆயர்குல பெண் சொல்லுவா, இன்றைக்கு மதுரையில் இருக்கும் இந்த அரசனுக்கு, பாண்டிய அரசனுடைய குடும்பத்திற்கு பால் தயிர் ஆகியவற்றை கொடுக்க வேண்டியது நம்முடைய முறைமை அப்படின்னு சொல்லுவாள். இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம், நம்முடைய முறைன்னா அவங்க ஒவ்வொருத்தரும் முறை வச்சுட்டு அவங்க பண்ணுறாங்க. அப்போ மெகஸ்தனிஸ் எழுதியதும் 2000 வருடங்களுக்கு முன்னால் சிலப்பதிகாரத்தில் சொல்லப்படுவதும் ஒன்றுன்னு தெரியுது. அதன் மூலம் பார்த்திங்கன்னா வடமதுரையோ அல்லது துவாரகையில் இருந்தோ 365 குடும்பங்கள் மதுரைக்கு குடிபெயர்ந்திருக்கின்றன. அவர்கள் மூலமாகவும் இன்னும் பலவிதமாக நமக்கு ஒரு கண்ணனுடைய இந்த கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுறது, கண்ணனுடைய விவரங்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் பரவி இருக்கின்றது தெரிகிறது. அதனால் நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஒரே வார்த்தையில் பதில்னா, அவர் தமிழ்நாட்டின் மருமகன். கிருஷ்ணரோட கூட வந்து 18 குடும்பங்கள் இருக்கு, அதாவது குலம் மாதிரி. விருஷ்ணி குலம் அப்படின்னு இவர் ஒரு குலம், இவருக்கு கசின்ஸ் மாதிரி 18. இது வந்து மகாபாரதத்திலே ஒரு இடத்துல சொல்கிறாரு, நாங்கள் 18 குடும்பங்கள், நாங்கள் வந்து மதுரையை விட்டு, அதை வடமதுரையை விட்டு நாங்கள் துவாரகைக்கு செல்கிறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அந்த 18 குடும்பங்களும் பிற்காலத்தில் அந்த சமயத்தில் இவர் வந்து தன்னுடைய இந்த 365 குடும்பங்களை மதுரையில் வந்து செட்டில் பண்ண வச்சிடுறாரு. அதே சமயத்தில் இவர் கூட சேர்ந்ததில் போஜன் ஒரு அரசன் இருக்கான், இன்னொருத்தர். அவர் மகாபாரதத்தில் சொல்கிறாரு, என்னுடன் இருக்கும் என்னுடைய உறவினனான போஜன் என்பவன் பாண்டியனுடைய அரசவையில் தன்னுடைய வித்தையை காண்பித்தவன். அது என்ன பாண்டியனோ, இது வந்து மகாபாரதத்தில் இருக்குது. இது பாண்டியர்கள் சங்கம், தமிழ் சங்கம் வளர்த்தார்கள். பாண்டியனோட அவையில் தன்னுடைய வித்தின்னு வித்வத்து, தன்னுடைய அறிவு, அறிவை காட்டுவது என்றால் ஏதேனும் அவர்கள் தமிழில் ஒரு பாடல் அரங்கேற்றி இருக்க வேண்டும். அப்படி என்றால் தமிழ் என்பது அன்றைக்கு தமிழ்நாட்டோடு மட்டும் இல்லை, வட இந்தியாவில் இருந்தவர்களும் அவர்களுக்காகவே கொஞ்சம் தெரிந்திருக்கிறது. அல்லது பாண்டியனோட அவையில் அவர்கள் வந்து சொல்ல வேண்டும், அந்த கவிதையை அரங்கேற்ற வேண்டும் என்பதற்காக தமிழை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அப்படித்தான் கிருஷ்ணருடைய உறவினனான போஜன் என்பவன் ஒரு பாடல் எழுதி, அது 2 சங்கத்தின் போது. 2 சங்கம் வந்து உங்களுக்கு கபாடபுரம் அல்லது ஆலவாய், திருவாலவாய், அங்கே தான் வந்து அதனுடைய கேபிட்டல் சிட்டி அப்போ இருந்தது. கிருஷ்ணன் வந்து அதுக்கு வருகிறார், அவனும் வருகிறான். இந்த செய்தி வந்து நக்கீரனார் தன்னுடைய நூலான இறையனார் களவியல் உரையில் பதிப்பித்திருக்கிறார். துவரைக்கோமான், துவரைக்கோமான துவாராவதி, துவாரகையுடைய கோமகனான கிருஷ்ணன் 2 சங்கத்தின் போது வந்திருக்கிறான் என்று நக்கீரரே எழுதியிருக்கிறார். நம்ம இந்தியாவில் இருக்கிற அத்தனை அரசர்களும் கலந்துக்கிறாங்க. ஒன்று பாண்டவர்கள் சைடு போவாங்க, இல்லை கௌரவர்கள் சைடு வருவாங்க. அப்போ இங்கே வந்து பாண்டிய அரசன் வந்து என்ன சொல்கிறான், நான் கிருஷ்ணன் பக்கம் இருக்க மாட்டேன், பாண்டவர்கள் பக்கம் இருக்க மாட்டேன், ஏனென்றால் என்னுடைய தந்தையை கிருஷ்ணன் வந்து கொன்று விட்டார். அதாவது ஏதோ ஒரு பகை முன்பே இருந்திருக்கிறது. அப்போ வந்து கிருஷ்ணன் வந்து பாண்டிய நாட்டுக்கு வந்திருக்கிறார், ஒரு சண்டை போ நடந்திருக்கிறது. இது எங்கேயுமே வந்து இது எழுதப்படலை, ஆனால் மகாபாரதத்தில் இந்த விவரம் வருகிறது. அந்த சண்டையில் பாண்டிய மன்னனை கிருஷ்ணன் கொன்று விடுகிறார்.
அதனால் அந்த பாண்டிய மன்னனுடைய மகனுக்கு கிருஷ்ணன் மேலே ஒரு காண்டு. இவரை நான் வந்து இவர் இவர் இருக்கிற பக்கம் நான் சேர மாட்டேன், ஆனால் அப்போ வந்து இந்த திருஷ்டத்யும்மன் அப்படின்னு இந்த திரௌபதியோட கூட பிறந்தவங்க இவங்கள்லாம் இல்லை இல்லை அப்படி சொல்லாத, நீ இதுக்காக கௌரவர்கள் பக்கம் போகாத, நம்ம பக்கம் தான் நீ இருக்கணும் அப்படின்னு மனத்தை மாற்றி அவங்க வந்து போர் செய்ய வைக்கிறாங்க. இது ஒரு விவரம். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுனாக்கா, போரெல்லாம் முடிஞ்சு பல காலம் அங்கே தான் இருக்காங்க. ஆனால் அந்த 5000 வருடங்களுக்கு முன்னாடி, இன்றைக்கு 3500 வருடங்களுக்கு முன்னால், இந்த சிந்து சமவெளி நாகரிகம் முடிவுக்கு வந்துவிட்டது. ஏனென்றால் இயற்கை காரணங்கள் அதனால். அப்போ அங்குள்ள மக்கள் வந்து அங்கு இங்கு வந்து சிதற ஆரம்பிக்கிறாங்க. பலரும் அங்கே படை இந்தியாக்கே போகிறாங்க. அதில் இந்த 18 குடும்பம் சொல்கிறார் பார்த்தீங்களா ஆரம்பத்திலேயே, அந்த 18 குடும்பங்களுக்கு பேர் வேளிர்னு பேர். அந்த வேளிர் 18 குடும்பங்கள், அப்புறம் கிருஷ்ணருடைய உறவினரான அரச பரம்பரையைச் சேர்ந்த 18 பேர்கள், அது மட்டுமல்லாமல் 18 விதமான தொழில்களை தெரிந்தவர்கள் இவங்க எல்லாரும் தென்னிந்தியாவை நோக்கி வராங்க. மகாராஷ்டிரத்தில் ஆரம்பித்து தமிழ்நாடு கேரளா மட்டும் எல்லா இடத்துலையும் அவங்க வந்து செட்டில் ஆகிறாங்க. நீங்கள் இப்போ கேரளாவில் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ கோயில்கள் வந்து, அது இந்த விஷ்ணுவோட கோயில்கள், அதாவது திவ்ய தேச கோயில்கள்லாம் இருக்கும், அது எல்லாமே வந்து இந்த கிருஷ்ணரோடைய சம்பந்தப்பட்ட இந்த பிற்காலத்தில் வந்தவங்க இருந்தது தான். இந்த வேளிர்களும் என்ன பண்ணுறாங்க, நம்ம தமிழ் இலக்கியத்தில் தொல்காப்பியத்திலே வரும் வேள் வேளிர் இப்படிங்கிற பேரை உடையவர்கள்லாம். இவர்கள்லாம் குறுநில மன்னர். ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பாப்புலராக உங்களுக்கு வேணும்னா பாரிவள்ளல் கேள்விப்பட்டிருப்பீங்க, அவன் வேளிர். அதாவது கிருஷ்ணருடைய ஃபேமிலியோடு அவங்களுக்கு சம்பந்தம் இருக்குது. பாரி, அப்புறம் வந்து ஓரி, வல்வில் ஓரி, அந்த 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 மாதிரியான அரசர்கள் எல்லாருமே இந்த வம்சத்தில் வந்தவங்க தான். அதில் வந்து ரொம்ப குறிப்பாக நான் சொல்கிறேன் அப்படின்னாக்கா, திருவல்லிக்கேணி அந்த கோயிலை பற்றி சொல்லுவேன். பார்த்தசாரதி கோயில்ன்றதே கிருஷ்ணரோட கோயில் தான். அங்கே சாத்தியகியின் வம்சத்தினர் இருந்தனர். இன்னும் நீங்கள் இப்போ நீங்கள் பல இடங்களில் நம்ம கீழடி பொருந்தலங்கள்லாம் பார்க்குறோம் இல்லைங்களா, அங்கெல்லாமும் இவங்களுடைய மற்ற வம்சாவளியினர் தான் தங்கியிருக்கின்றனர். ஏனென்றால் இது வந்து இன்றைக்கு 3500 வருடங்களுக்கு முன்னால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த தொல்லியல் எச்சங்கள்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். அதெல்லாம் வட இந்தியாவிலிருந்து வந்தது. வட இந்தியாவிலிருந்து வந்தவர்களில் பெரும்பாலானோர் கிருஷ்ணருடைய வம்சாவளியினர் அல்லது அவருடன் தொடர்பில் இருந்தவர்கள். அந்த எல்லாரும் கஷ்டப்படுறாங்க. அப்போ தான் கிருஷ்ணர் போய் அந்த கோவர்தனகிரியை நம்ம கதை படிச்சிருப்பீங்க, விரலால் அப்படியே தூக்கி ஒரு குடை மாறி பிடித்து எல்லாரையும் காப்பாற்றுகிறார் அப்படின்னு. அப்போ வந்து இந்திரன் பார்க்குறான், கிருஷ்ணனுக்கு முன்னாடி தன்னுடைய எதுவுமே நடக்காதுன்னு, எனக்காக ஒரே ஒரு நாள் கொடுங்கள், என்னை ஒரு நாளாவது மக்கள் வந்து கொண்டாட வேண்டும்னவே பொங்கல் அன்று, அன்றைக்கு போகி என்றால் இந்திரனுடைய இன்னொரு பெயர், அன்றைக்கு நம்ம வந்து கொண்டாடலாம்னு அந்த டேட்டை கொடுக்குறார். அங்கே தீபாவளி வருது இல்லைங்களா, அப்போ தான் மழை பெஞ்சு முடியும். அந்த தீபாவளிக்கு மறுநாள் அங்கே பண்ணுறாங்க. இப்பயும் போய் பாருங்கள், துவாரகையில் நாத் துவாரகையில் எல்லாத்துலேயும் அன்னக்கூட்டம், கோவர்தனகிரி மலையை இவர் தூக்குறதுன்னு, அந்த அன்னம்னாக்க உணவுப் பொருளாலேயே ஒரு மலை மாதிரி செஞ்சு இதெல்லாம் செய்வாங்க. கிருஷ்ணன் வளர்த்து வந்த பசுவுடைய வம்சாவளி இன்னும் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். நான் கண்ணாலேயே பார்த்துருக்கேன். அதனால 2 ஆள் உயரத்துக்கு இருக்கும், நல்ல நந்தினி பசுன்னு அந்த பசு. எல்லா பசுக்களையும் அங்கே கொண்டு வந்து அதை வந்து ஆராதிப்பாங்க, அந்த மாதிரி வந்து செய்கிறது. அது வந்து ஐப்பசி மாதம் பண்ணாங்க. ஆனால் அவரை சேர்ந்தவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தப்போ நமக்கு வந்து மார்கழி மாதம் முடிஞ்சு இந்த தை பிறக்கிறப்ப அதை வந்து செய்ய ஆரம்பித்தாங்க. ஏன்னா இன்றைக்கும் பாருங்கள், பொங்கலுக்கு தமிழ்நாட்டில் எவிடென்ஸே கிடையாது. எந்த அரசனும் பொங்கல் கொண்டாடினதாக எதுலேயுமே நம்மளுக்கு நூல்களில் வராது, கல்வெட்டு கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்போ எப்படி பொங்கல் வந்தது? இவங்களுடைய இதுதான் வந்து உங்களுக்கு ஜோதிட நூல், வருஷாதி நூல்னு ஒரு நூல் இருக்குது, அதில் தான் இந்த கதைகள்லாம் கொடுக்குறாங்க. அந்த பொங்கலுக்கு மறுநாள் வந்து மாட்டுப்பொங்கல், அதில் தான் ஜல்லிக்கட்டு நம்ம வந்து பண்ணுறோம். நம்ம அந்த மாட்டுப்பொங்கல் எதுக்குன்னா, அத்தனால மழை வந்து மாடுகளை எல்லாம் வெளியில் அனுப்ப முடியாமல் போச்சு. இப்போ இந்திரனுக்கும் ஒரு விழா எடுத்தாச்சு, போகி அன்னைக்கு பொங்கல் அன்றைக்கு எல்லோரும் வந்து மகிழ்ந்து கொண்டாடியாச்சு. இப்போ அடுத்த நாள் அந்த மாடுகளை வெளியில் விடுவாங்க, ஓட விடுவாங்க, நல்லா போய் நல்லா மேய் எல்லாம் பண்ணுங்க. அதனால் நீங்கள் சொல்கின்ற இந்த பொங்கல் தமிழர் பண்டிகை, தமிழர் பண்டிகைன்னு நாம் நினைப்பதே கிருஷ்ணனால் ஏற்பட்டது. கிருஷ்ணனை பின்பற்றியவர்களால், ஏன்னா அதெல்லாம் ஆயர்களுக்கு தான். அதனால் கிருஷ்ணன் எங்கே, அவன் வந்து வடநாட்டு கடவுளா, அவன் எப்படி இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்தான், அதற்கு என்ன சம்பந்தம் அப்படின்னாக்கா கேட்பதற்கு இடமே இல்லை. பொங்கல் ஒன்றே சாட்சி அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அகநானூறு நம்முடைய சங்க நூல், அதை பிரிங்க, அதில் 59வது பாடலை எடுங்க. அதை எழுதியவர் பேர் வந்து மருதநில நாகனார், நக்கீரருடைய காலத்தைச் சேர்ந்தவர். அது என்ன பாடல் அப்படின்னா, அதாவது அண்டர் மகளிர் தன் தழை உடிய
மரம் செல மிதித்த மால் போல. அந்த அண்டர் மகளிர்ன்றது இந்த ஆயர் மகளிர், அதில் அண்டர்னா பாருங்க மேலுலகம். அந்த ஆயர் மகளிர்லாம் நம்மளை போல சாதாரண பெண்கள் இல்லைங்கிறாங்க அப்படின்னு அந்த கவிஞரே சொல்கிறாரு. அவர்களெல்லாம் மேலுலகத்தில் உள்ளவர்கள், கிருஷ்ணனோடு இருக்க வேண்டும் என்று ஆயர்குல பெண்களாக பிறந்தவர்கள். அவர்கள் வந்து அங்கே தண்ணியில் குளிச்சுட்டு இருக்காங்க. அவர்களுக்கு உடுத்தி கொள்வதற்கு ஒன்றுமில்லை. அதற்காக தழை, அந்த தழைனா இலை, மரத்தினுடைய இலை, தன் தழை உடி, உடினா உடித்து கொள்வதற்காக மரத்தை மிதித்து அவர்களுக்கு கொடுக்கிறான் அப்படின்னு. இதுதாங்க த ஒன் அண்ட் ஒன்லி எவிடன்ஸ் த்ரூ அவுட் இந்தியா. பாருங்கள் எங்கேயுமே இப்போ எல்லோரும் சொல்லுவாங்க, ஆ கண்ணன் இதுக்கு பேர் ராசலீலைன்னு பேர், சின்ன பொண்ணுங்களோட துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு அவங்க பாவம் அவங்கள துணி இல்லாமல் இருந்தாங்க, அதெல்லாம் கிடையாது கொடுக்க மாட்டேன்ட்டார், அவங்க துணி இல்லாமல் அப்படியே வந்து வர வேண்டியதாக இருந்தது, இந்த மாதிரிலாம் கண்ணன் பண்ணார், இப்படி தான் ஒருத்தர் செய்வாரா, அவர் போய் தெய்வமா, இப்படிலாம் மக்கள் கேட்பாங்க. ஆனால் இதுக்கு எங்கே எவிடன்ஸு? உங்களுடைய புறநான் அகநானூரில் தான் எவிடன்ஸ். அந்த அகநானூரில் வந்து இந்த மாதிரி அவர் வந்து துணியை மறைச்சி வச்சுட்டு செஞ்சதாகவா சொல்லப்படுறது? இல்லை, அவங்களுடைய துணி, அவங்களுக்கு துணி இல்லை, அதனால் அந்த தழையை வந்து அதுக்கு என்ன சொல்லுவாங்க, பலராமன் வந்துட்டாங்க, குளிச்சுட்டு இருக்காங்க, பலராமன் வந்துட்டாங்க, அவங்களுக்கு வெக்கமாக இருக்கு, கிருஷ்ணனை பார்த்து வைக்காங்க. ஏன்னா கிருஷ்ணன் வந்து எனக்கு நைஷ்டிக பிரம்மச்சாரின்னு, அவருக்கு எதுவுமே அந்த அவர் ஏன்னா பரம்பொருள் பரமாத்மா தெய்வம், அவருக்குன்ற ஒரு ஆசை காமம் இதெல்லாம் அவர் கிடையாது, அதனால் அவங்களுக்கு கிருஷ்ணனை பார்த்து எந்த இதுவும் இல்லை. அதனால் வந்து அவங்க பலராமன் வந்துடுவே, ஐயோ நம்ம உடம்பு மனை பறித்து கொள்ளணும்னு நினைக்கவே இவங்க வந்து தழை, அந்த செடியோட மரத்தோட தழை அவங்களை நோக்கி செல்லும்படி அந்த கிளையை மிதித்தார். இதை சொல்பவர் தமிழ் சங்க புலவர். இது வந்து எதிலையுமே வரல. ஸ்ரீமத் பாகவதத்தில் இதை பற்றின ஒரு குறிப்பு வருது. இது ஒரு 4-5 சாப்டரில் வந்து வந்து சொல்கிறாங்க. அந்த பாவை நோன்பு என்பது 5-9 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் செய்வது, படிச்சிருப்பீங்க. அந்த குழந்தைகள் தான் காத்தியாயினி நோன்புன்னு வட இந்தியாவில் யமுனையில் செய்கிறாங்க. இது வந்து பாகவதத்தில் எழுதியிருக்கு. காத்தியாயினி நோன்பு செய்வதற்காக அந்த குழந்தைகள் அவங்க உள்ளே வந்து தண்ணியில் வந்து விளையாடிட்டுருக்கிறப்ப கிருஷ்ணர் அங்கே வந்து விடுகிறார். இது எப்படின்னா தமிழில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க பாவை நோன்பு வரப்போ பெண்களுக்கெல்லாம் பாவை நோன்பு, அப்போ இங்கே ஆண் பசங்கள்லாம் என்ன பண்ணோம், சிற்றில் சிதைக்கும், அவங்க வந்து பாவை நோன்பு பண்ணிவிட்டு அங்கே பாவை ஒன்று மண்ணில் பண்ணுவாங்க, அதை போய் இவங்க போய் அழிச்சிருவாங்க, சின்ன பசங்க ஆம்பளை பசங்க. இது எல்லாம் 9 வயசுக்குள்ள, ஏன்னா பாவை நோன்போட ஏஜே 5-9 வயசு தான். அந்த பசங்களுக்கு என்ன தெரியும், வீட்டில் எவ்வளோ சிறுவர் சிறுமியர் இருக்காங்க, கிருஷ்ணனும் அந்த மாதிரியான ஒரு சிறுவன், அவர்கள் எல்லாரும் விளையாடுகிறார்கள். அப்புறம் அந்த பெண்கள்லாம் வந்தாவிட்டு கிருஷ்ணனோட கை கோர்த்து சுற்றி டான்ஸ் ஆடுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்பா டான்ஸு குஜராத்தில் உண்டு, தண்டியா டான்ஸு ரவுண்டாக வந்து கிருஷ்ணன் ஒரு பெண், அதாவது கோபிகை இன்னொரு ஒரு கிருஷ்ணன், அதில் பார்த்தீங்கன்னா எல்லாரோடையும் கிருஷ்ணன் இருப்பான். ஒரு கோபிகைக்கு இந்த பக்கமும் கிருஷ்ணன், அந்த பக்கமும் கிருஷ்ணன். அது எப்படின்னா எந்த பக்கம் திரும்பினாலும் ஆ கிருஷ்ணன் என்னோட தான் இருக்கான், இந்த பக்கம் திரும்பினாலும் கிருஷ்ணன் என்னோட தான் இருக்கா. இப்போ நீங்களே நினச்சி பாருங்கள், நம்ம எல்லாருக்குமே தெய்வம் இருக்குது, ஆனால் அந்த தெய்வம் ஒன்று தான், ஆனால் நம்ம பில்லியன் கணக்கில் இருக்கோம். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கிருஷ்ணனோட கனெக்ஷன் வருது, இல்லை எந்த தெய்வமோ, நீங்கள் எந்த தெய்வத்தை நினச்சிக்கிறீங்களோ, இந்த இடத்துல கிருஷ்ணனை தான் நாம் தெய்வமாக சொல்கிறப்ப எல்லாருக்கும் கனெக்ஷன் இருக்கிறப்ப நாம் கூட தான் ராசலீலையில் ஈடுபட்டிருக்கிறோம். சூரியன் நடுவில் ஒரு சூரியன் தான், ஆனால் சூரிய குடும்பத்தில் எல்லாம் சுற்றி நம்ம வரோம். நம்முடைய பூமிக்கும் சூரியனுக்கும் தொடர்பு, அந்த ஒவ்வொரு கிரகத்துக்கும் சூரியனுக்கும் தொடர்பு, ஒவ்வொரு தொடர்பும் ஒவ்வொரு விதமாக, ஆனால் எல்லாமே சூரியனை சுற்றி வருகின்றன. அதுபோல தான் அவன் கடவுள் கிருஷ்ணன், அவனை சுற்றி அனைவரும், அவர் அனைவருடைய வாழ்க்கையும் இருக்கிறது. அப்படித்தான் காட்டுவது ராசலீலையுடைய அதனுடைய அர்த்தம். பரீட்சித் மகாராஜா கிட்டக்க தான் சுகமுனிவர் சொல்லுவார். அப்போ சொல்கிறப்ப பரீட்சித்து கிட்டக்க, ஐயோ இது வந்து எல்லாரும் நாங்களும் பண்ணுறேன், ஆ கிருஷ்ணன் பண்ணா நான் கூட பண்ணுறேன் அப்படின்னு எல்லாரும் ஆரம்பிச்சிடலாம் இல்லையா, இந்த கேள்வி கேட்பார். அதுக்கு சுகமுனிவர் சொல்வார், இது மக்கள் பண்ணக்கூடாது, இது வந்து இறைவனுக்கும் மக்களுக்கும் இடையே இருப்பது, அவன் தெய்வம், அந்த தெய்வத்துக்கிடம் நாம் மனதை ஊன்றி அவனை சுற்றி வருகிறோம், அவன் தான் லைக் சூரியன் மாதிரி அந்த மாதிரி இருக்கிறோம், அதனால் இது அதற்கு தான் அதை புரிந்து கொண்டவர்கள் தான் இந்த அவனுடைய திருவடிகளை அடைவார்கள், மோட்சம் அடைவார்கள், உயர்ந்த பதவியை அவர்கள் அடைவார்கள் அப்படின்னு அதிலேயே வந்துடுது. அதனால் இந்த ராசலீலாவை எப்படி நாம் புரிந்து கொள்ள வேண்டுமோ அப்படி புரிந்து கொள்ள வேண்டும். அது ஒரு டான்ஸ் ஃபார்ம் என்றால் அந்த டான்ஸை மாதவி ஆடியிருக்கிறாள், சிலப்பதிகாரம் சொல்லுகிறது. அப்படி இருப்பதற்கு நாம் வந்து அப்படி இருக்கையில் நாம் வந்து அது வந்து தவறானதோ, அது எப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடியது என்றெல்லாம் நாம் கேட்பதில் அர்த்தமே இல்லை என்று நான் சொல்லிக்கொள்வேன். ஆண்டாள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், அவள் திருப்பாவையில் முடிக்கிறப்ப என்ன சொல்லுவாங்கன்னாக்கா,
பெற்றும் மீய்த்து உண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொல்லாமல் போகாது அப்படின்னா, பெற்றம்னா பசுமாடு. இந்த பசுமாட்டை வளர்க்குறவங்க ஆயர்கள், யாதவர்கள், கோனார்கள் பலரும் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க இல்லையா. அவங்கள ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஆண்டாள் சொல்கிறா, அவங்க அந்த பசுமாட்டுக்கு உணவு கொடுத்துட்டு தான், அவற்றை மேய்ச்சலுக்கு அனுப்பிவிட்டு அவற்றை மேய விட்டுவிட்டு தான் தாங்கள் உணவு உண்பார்கள். அதற்போல தான் கண்ணனும் நமக்கு என்ன வேண்டுமோ அதை செய்துவிட்டு தான் கண்ணன் வந்து தனக்கு உணவை எடுத்துக்கொள்வான் அப்படின்னு வந்து சொல்கிறப்ப, ரெண்டு விஷயம். கண்ணன் வந்து நம்மை விட்டுவிட மாட்டான், நமக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவன். ரெண்டாவது பசுமாடுகள், பசுமாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது தான் அந்த கண்ணனுடைய மிகவும் அவனுக்கு பிடித்தமான ஒரு விஷயம். நம்முடைய நாட்டில் உள்ள இந்த யாதவர்கள், கோனார்கள், ஆயர்குல மக்கள், கோவலர்கள் பலர் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரையும் எவ்வளவு பால் இல்லாமல் நமக்கு உண்டா, அந்த பாலை தரும் தாய் போன்ற அந்த பசுவை காப்பவர்கள். அதனால் அந்த பசுவை நாம் காக்க வேண்டும். பசுவுக்கும் பசுமாட்டுக்கும் எந்த விதமான கெடுதலும் நேராமல் அவற்றை நாம் தாய் போல காக்க வேண்டும் என்பதை, கண்ணனுக்கு மிகவும் பிடித்த அந்த பசுமாடுகளை நாம் என்றென்றும் தெய்வம் போல கொண்டாட வேண்டும் என்பதை நான் வந்து நாம் ஒரு உறுதியாக எடுத்துக்கொண்டால், அதுவே இந்த ஒரு கிருஷ்ண ஜெயந்தியிலும் கண்ணனுக்கும் நாம் செய்கின்ற ஒரு சர்வீஸ் மாதிரி அப்படின்னு சொல்லிக்கொண்டு, இந்த வாய்ப்பை நீங்கள் கொடுத்ததற்கு கலாட்டா டிவி அமைப்பினருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொண்டு, அனைவருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். முடியாது முடியாது முடியாது.